நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒருவரின் குணங்களை துல்லியமாக கூறுவதற்கு அவரின் லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் மற்றும் லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் மட்டும்தான் அவரின் குணங்களை தீர்மானிக்குமா, அல்லது ராசி, ராசி அதிபதியோடு இணையும் கிரகங்கள், ராசிகளில் உள்ள கிரகங்கள் ஒருவரின் கிரக குணங்களை தீர்மானிக்குமா? லக்னமா, லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்ட கிரகங்களா, லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்களா, ராசியோடு தொடர்பு கொண்ட கிரகங்களா, ராசிநாதனுடைய தொடர்பு கொண்ட கிரகம்? லக்னம் லக்னாதிபதியோடு எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளாத நிலையில் ராசி ராசி அதிபதியோடு தொடர்பு கொண்ட கிரகங்களை பார்க்கணும். சப்ஸ்டியூட் தான் ராசியும் ராசி அதிபதியும். முதல்ல லக்னம், லக்னம் எந்தது, லக்னாதி லக்னத்தின் லக்னாதிபதியின் குணங்களை பிரதிபலிப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்றேன். ஒருவர் வந்து இது வந்து மாறாத ஒன்று, மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறாரா, செவ்வாயை பிரதிபலிப்பவராக இருப்பார். அந்த மேஷ லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் மற்றும் செவ்வாயின் நிலையை வைத்து, மேஷ லக்னம் தான் முக்கியம், எவரும் லக்னத்தில் தான் பிறந்திருக்க முடியும். ராசி ராசி அதிபதி என்பது சப்ஸ்டியூட், இணை அமைப்பு அல்லது துணை அமைப்பு. அதாவது ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பு சக்கரை என்பதைப் போல லக்னத்தோடு எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளவில்லை, லக்னாதிபதியோடு எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளவில்லை அப்படிங்கிற நிலைமையில சில விதமான அமைப்புகளை கணிப்பதற்காகத்தான் ராசி ராசி அதிபதி. ஆகவே 90% அல்லது 80% லக்னத்தோடும் லக்னாதிபதியின் அமைப்போடும் தொடர்பு கொண்ட கிரகங்களில் மட்டும்தான் நீங்கள் வந்து குணங்களை துல்லியமாக சொல்ல முடியும். அந்த அமைப்பு கண்டிப்பாக ஆகவே ராசி ராசி அதிபதி என்பது ரெண்டாவது எடுத்துக்கோங்க, அது வேறு சில நிலைகள் தான். முதல்ல லக்னம், லக்னத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது, லக்னாதிபதியோடு எந்த, அதை விட அதுலேயும் துல்லியமா லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்களை முதல்ல எடுத்துக்கிறதா, லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்ட கிரகங்களை முதல்ல எடுத்துக்கிறதா? மிதுன லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் குரு சனி சேர்க்கை, அதாவது சனி 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனுக்கு தேவையில்லாத முழு குணங்களை கொடுக்கக்கூடியவர் சனி. தேவையில்லாத குணத்தை கொடுப்பார், உடனே ஆன்மீகத்தை தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சாமி கும்பிட்றதே அவர் தானே செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆன்மீகமும் மனிதனுக்கு தேவையில்லாதுன்னு தான் சொல்லுவேன். ஆன்மீகம் ஒரு நிலையில் தோற்று போகின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவருக்கு வருகிறது. உலகத்தில் மனுஷன் பிறந்தது வம்சவிருத்திக்காக. மனிதன், இந்த எந்த மனிதரும் இங்கே பிறந்தது தன்னை பிரதி எடுப்பதற்காக, தன்னுடைய ஜெராக்ஸை இங்கே விட்டு போகிறதுக்காக. ஆன்மீகம் என்பது ஒரு நிலையில் மனைவி பொண்டாட்டி புள்ள எதுவுமே வேண்டாம்னு தோற்றுப்போன மனநிலையில் பிரம்மத்தை அறிவது அப்படின்னு கூட சொல்லுவேன். நான் சொல்வது உங்களுக்கு விமர்சனத்திற்கு ஒரு மாதிரியாக கூட இருக்கலாம். ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அதுதான், சனியிடம் எந்த நல்ல குணங்களும், மனிதனுக்கு தேவையான, மனித வாழ்க்கைக்கு தேவையான எந்த குணங்களும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆன்மீகம் கூட வேறு வகையான ஒரு தளத்தில் தான் சனி கொடுக்குறார். அதாவது பெண் மனைவியை காப்பாற்ற முடியாமல், குழந்தையை காப்பாற்ற முடியாமல், அல்லது காப்பாற்றுவதற்கு விருப்பம் இல்லாமல், தன்னுடைய கடமையிலிருந்து நழுவிய நிலையில் சனி கொடுக்கக்கூடிய ஒரு குணம்தான் ஆன்மீகம். சனின்னு வந்துட்டாலே மனுஷனுக்கு ஆகாத எல்லாம், குருன்னு வந்துட்டாலே மனுஷனுக்கு ஆன எல்லாம். இந்த நேர் எதிரெதிர் நிலைகளை ஜோதிடத்தில் புரிஞ்சுக்கும் போது தான் மனசை கழட்டி வச்சுட்டு ஜோதம் பார்க்கணும் பாருங்கன்னு சொல்லுவேன்ல, அந்த அமைப்பின்படி எங்கே எப்பொழுது சனி ஒருவருடைய லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுகிறாரோ, மகர லக்னம் சனியின் ஓரளவுக்கு துடிப்பான லக்னம், மந்தம் இருக்காது. மகர லக்னத்துக்கு மந்தம் கிடையாது. மகர லக்னம் செவ்வாயின் மேஷ லக்னத்தை விட குறைவான அளவு ஸ்பீடு இருக்கும். மேஷ லக்னக்காரன் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினான்னா மகர லக்னக்காரன் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவான். கும்ப லக்னக்காரன் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடப்பான். இவ்வளோதாங்க தான் இந்த படிநிலைகளை மட்டும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டான். மேஷம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகின்றது. விருச்சிகம் 70-60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. மகரம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. கும்பம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்குது, தவக்குது தான். இப்போ இந்த மாதிரியான அமைப்புல நம்ம புரிஞ்சுக்கும் போது ஓரளவுக்கு ஒவ்வொரு காம்பினேஷனாக சொல்லும் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த அமைப்பில் லக்னத்தில் செவ்வாய், லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலே பரிச்சுன்னு சொல்லலாம், கோபக்காரங்க.
அங்கே ஸ்தான பலத்தோடு இருந்தார், இங்கே ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். இருக்கக்கூடாது. சனி செவ்வாய் கேந்திர கோணங்களில் ஸ்தான பலத்தை பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற நேரத்தில் சனி தன்னுடைய லக்னத்தை தானே பார்க்கிறார், கடுமையான கோபக்காரராக இருப்பார். அதே நேரத்தில்